ഹലോ അസ്സലാമു അലൈക്കും ഇന്നത്തെ നല്ല റെസിപ്പി മിനി പിസ്സ ഞങ്ങൾ ബേക്കറിലെല്ലാം കൊണ്ടല്ലേ ചെറിയ ചെറിയ പിസ്സ എല്ലാം അതൊരു റെസിപ്പി ഉണ്ടാക്കുറോ കുക്കന്ത ഇത് ചമ്മ ഇഷ്ടാവും ഇങ്ങനത്തെ ചെറിയ ചെറിയ പിസ്സ ആക്കി കൊടുത്തുണ്ടായെങ്ക മിനി പിസ്സ എങ്ങനെ ആക്കുറെന്ത് നോക്കുറോ ഫസ്റ്റ് പിസ്സ തോ ഡോ റെഡി ആക്കാം അപ്പുറം എത്ര പാലെടുത്ത செல்லு வெச்சல்ல பால் எடுக்கணும் சப்பை பால் எடுக்கோ தீரா டீஸ்பூன் எடுத்துற இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துற 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துற சுகர் இட்டுற 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆக்கணும் ட்ரை ஈஸ்ட் எடுத்தோன்ட்டாங்க அதில் 10 மினிட்டு பொங்கோக்கு வைக்கணும் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்த மாத்திரம் அப்பமே பிட்டிட்டது கொலிக்கோடோ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆயதில் நான் இப்பமே ஜண்டு கப்புறத்துற மைதா இட்டோன்ட்டுல டேஸ்ட் வேணாயத்துற உப்பிடணும் ஜண்டு டேபிள் ஸ்பூன் எத்திர எண்ணெய் பீத்தணும் தேங்காய் எண்ணெய் பீத்தாண்டா சன்ஃப்ளவர் ஆயிலே பீத்தரும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு நல்லா கொலக்கணும் இன்னும் இதுக்கு ஹாஃப் கப்புற எத்திர பால் மையாகல நான் விட முக்கால் கப்புற எத்திர தண்ணியும் யூஸ் ஆக்கிறேன் தெல் தெல்லே தண்ணி பீத்திட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு வரணும் தண்ணி பீத்தம்போ நீங்கள் அந்தாஜாவில் அதை நோக்கிட்டு தண்ணி பீத்தரும் ஒரு 5 மினிட் ஆயங்கும் பிற்று நல்லா கொலக்கணும் இன்னும் நான் இதில் பொங்கைத்து இதே பவுலில் வச்சு விட்டுறேன் பிற்று ட்ரை ஆகாத போல் கைக்கு தெரியல எண்ணெய் தோத்திட்டு பிற்று மேலுக்கு தோத்தணும் இன்னும் இதுக்கு கவர் ஆக்கிட்டு ஒரு கண்ட ஆயங்கும் பொங்கோக்கு போய்க்கணும் இதில் வச்ச போலத்த பிளேஸில் வச்சு விடணும் 250 கிராம் எடுத்துகிற போன்லெஸ் சிக்கன் எடுத்துறேன் 1 டீஸ்பூன் எடுத்துற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு 1/2 டீஸ்பூன் எடுத்துற டர்மரிக் பவுடரு பேஸ்ட்டு வேணா எத்திர உப்பு 1/2 டீஸ்பூன் எத்திர ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எத்திர சோய சாஸ் இதுரும் நல்லா ஒட்டிக்கு மிக்ஸ் ஆக்கணும் இல்லைன்ட்டா காலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிளகு பொடி உப்பு மஞ்சள் பொடி இட்டே மேயாவிடும் சோய சாஸ் இட்டு உண்டாயும் தெளி ஆரம்பி டேஸ்ட் ஆகும் இன்னும் 15 மினிட் ஆயங்கும் மேரினேட் ஆகும் பேக்கணும் கேஸில் ஒரு பேன் பேக்கணும் அது வச்சு அல்பின 1 டேபிள் ஸ்பூன் எத்திர எண்ணெய் வீத்தணும் இன்னும் மேரினேட் ஆக்கி வச்சோம் சிக்கன் இடணும் லோ ஃப்ளேமில் வச்சு தீதுரும் ஃப்ரை ஆக்கி தடுக்கணும் சிறு சிறிய பீஸில் இது ஆயத்திர பேக ஃப்ரை ஆகிடும் இன்னும் கேஸ் ஆஃப் ஆக்கி விடணும் பிட்டு நோக்குற நல்ல இப்போ பொங்கி வந்தரு நான் இதுரும் 1 ஹவர் தோல் வச்சு தின்னேன் இதுரும் நல்லா ஞோண்டி தடுக்கணும் இன்னும் இதுரும் நல்லா ஞோண்டித்து நீ பிஸ்ஸத்துக்கு வேணுமா எத்திர வெள்ளியோ ஒரு ஒரே பால் ஆக்கணும் இப்போ நான் காட்டிடல அத்தத்திர வெள்ளியோ பால் ஆக்கே மீயாகும் இதுரும் ஒன்னொன்றுமே பரட்டி தடுக்குவா இது பரட்டும் போது ஒரு தெல் தப்பத்திலே பரட்டணும் சப்பாத்தி ஆக்குறல அத்தர தெலு பெந்த ஆக்கோ தீரா சாக்குறது குந்துண்டல அத்தர தப்பாக்கே மீயாகும் இங்கே பரட்டி தாம்போ தெல் நேரம்ப சரிய போல ஆகிடும் பேனில் வச்சு தாழ்பின கையில் இங்கே பரட்டையும் கைத்துனங்க பேனில் வச்சு இலகில்லன்ட்டேன் தெல்லி எண்ணெய் தோத்தணும் எண்ணெய் ஆறிடண்டா எண்ணெய் ஆறிட்டோன்ட்டே கிறிஸ்பி போல ஆகிடும் இன்னும் இதுக்கு பிஸ்ஸா சாஸ் இடணும் ஒரு ஒரு ஸ்பூன் எத்திரிட்டேமே ஆகிடும் பிஸ்ஸா சாஸ் ஆறிடணுன்ட்டு எந்த இல்லை நீங்கள்கிட்ட பிஸ்ஸா சாஸ் இல்லைன்ட்டே டொமேட்டோ கெச்சப் இட்டுரும் இன்னும் இதில் மேலே கிரேட் ஆக்கி வச்சோம் மொசரெல்லாம் சீஸ் இடணும் இன்னும் சிறு சிறிய கட்டாக்கியும் நீரில் இடணும் சிறு சிறிய கட்டாக்கியோ டொமேட்டோ இடணும் சம்ம சம்ம இடண்டா எல்லாம் தெல் தெல் இட்டேமே ஆகும் கேப்சிகம் அதே போல் சிறு சிறிய கட்டாக்கி தீடணும் இன்னும் ஃப்ரை ஆக்கி வச்சு சிக்கன் இடணும் ஃப்ரை ஆக்கி சிக்கன் இட்டுன்ட்டா இங்கே தெல்லி ஆற டேஸ்ட் ஆகிடும் இன்னும் மேல் கிரேட் ஆக்கி வச்சோம் மோசரில் சீஸ் இடணும் இதர மேல் ஆலிவ்ஸ் வச்சோன்ட்டுல இன்னும் இதில் எங்கே பேக் ஆக்குற நோக்குறோம் எங்கள்கிட்ட பழைய தவையில் இருக்கிறல்ல நல்லா வச்சாக்கி எழுப்பின ஈ பேனு அதில் மேல் வைக்கணும் ஈடோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைக்கணும் இன்னும் இதில் லிட் க்ளோஸ் ஆக்கணும் தீ ஜோராக்கி தந்து வைக்கோ தீர தீ ஜோராக்கி வச்சோன்ட்டே கரஞ்சி போயவள் ஆகிடும் 15 மினிட் வச்சமே ஆகிடும் 15 மினிட் எழுப்பின சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு இது ரெடி ஆகிடும் நாங்கள் இப்போ மினி பிஸ்ஸா ரெடி ஆயிடுத்து ஈ ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் ஆக்கி உண்டாயங்க
பின்ன அது கரைஞ்சிட்டு தின்னோக்கு நல்லா இல்லை. ஃப்ரை பேனுக்கு யார எண்ணெயில் தோத்த போகண்டா, யார எண்ணெய் தோத்தி வந்தா எங்க அது கிறிஸ்பி பிள்ளையோடும், பின்ன அது அத்தர நல்லா இல்லை. நோக்கியறையில் நல்லா அட்டி பொலியாக பீஸ் ரெடி ஆயிடுத்து. மக்கோக ஆக்கி கொடுக்குற மக்கோகந்த இது செம்ம இஷ்டாவிடும். நல்ல வீடியோ நீங்கள் இஷ்டன்ட்டாங்க, லைக் ஆக்குறோம், ஷேர் ஆக்குறோம், சப்ஸ்கிரைப் ஆக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.